இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிந்து தமிழ் திசை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் மக்களே, மீண்டும் டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ சீக்கிரமாக அடுத்த எபிசோடு வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, சுவாரஸ்யமாக எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு மேட்ரு கிடச்சிச்சு, அதான் கூட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, முடியாத ஆதித்ய வர்மா பஞ்சாயத்து வர்மா படத்தை சென்சாருக்கு அனுப்பிய தயாரிப்பாளர். எப்படி டைட்டில் செமையாக இருக்குல்ல, இதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற சிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தெலுங்கில் அர்ஜுன் ரெட்டி படம் பயங்கர ஹிட்டு, ஹிந்திலையும் ஹிட்டோ ஹிட்டு. அப்போ தமிழில் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? வேற என்ன, சர்ச்சையோ சர்ச்சை தான். முதல்ல பாலா இயக்கத்தில் வர்மா அப்படின்ற பேரில் துருவ், விக்ரம், மேகா, ஈஸ்வரி ராவ் அப்படின்னு நிறைய பேர் நடித்தாங்க. 3 மணி நேர படத்தை 2 மணி நேரத்துக்கு எடுத்து கொடுத்தாரு பாலா. அந்த படத்தை பார்த்த விக்ரம் உள்ளிட்ட எல்லாருமே பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. உடனே அந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு அர்ஜுன் ரெட்டி படத்தில் அசோசியேட் டைரக்டர் இருந்த கிரீசாய இயக்கத்தில் ஆதித்ய வர்மா அப்படின்ற பேரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. உடனே அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. துருவ், விக்ரம் நடிப்பை எல்லாருமே பாராட்டினாங்க. படம் ஏ சென்டர் படம் அப்படின்றதுனால பிஎன்சியில் அந்த படம் ஓடலை. ஆக மொத்தம் அந்த படம் ஃப்ளாப்பு. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் முகேஷ் மேத்தா அப்படின்னாலும் வர்மா படத்தை தூக்கி போட்டதுலேருந்து ஆதித்ய வர்மா படத்தை ரிலீஸ் பண்ணது வரைக்கும் முகேஷ் மேத்தா, விக்ரம் ரெண்டு பேருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வர வேண்டிய பணம் இன்னும் வரலையே அப்படின்னு விக்ரமா தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகியிருக்கு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ இதுக்கு என்ன அப்படின்றீங்களா? கொஞ்சம் பொறுங்க. பாலாவோட வர்மா படத்தை சிங்கப்பூரில் சென்சார் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வர்மா படம் திரும்ப ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு உங்களை மாதிரி எனக்கும் கேள்வி கேட்க தோணுது. பட் தியேட்டரில் இல்லாட்டியும் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரீமிங் தளங்களில் இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரி வரலாம். ஆனால் இந்த நியூஸ் உண்மையாக அப்படின்னு நாங்களும் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்க ட்ரை பண்ணோம். பட் எல்லாருமே கப்சிப். ஆக இந்த நியூஸ் மூலமாக பாலா ஃபேன்ஸ் எல்லாருமே குஷியாக இருப்பாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். இந்த எபிசோடுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கே போகும் ரயில் படம் பாரதிராஜா டைரக்ஷனில் சுதாகர் நடித்த படம். அந்த படம் தெலுங்கில் வந்தப்போ அதில் ஹீரோவாக நடித்த நடிகர் யார் அப்படின்றது தான் இந்த எபிசோடுக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரையும் போன எபிசோடில் நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரையும் யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோடில் நான் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதை டாக்கிஸ் டுடே நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. ஒரு நிமிஷம் லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாம் பண்ணிடுங்க ப்ளீஸ். வெரி குட், எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.